கான்ஸ்டபிள் பாத்துங்க இதோ வந்தறேன் ஓகே சார் நீங்க உள்ள போங்க பை பை நீங்க உள்ள இருங்க நான் பாத்துக்கறேன்
வா பஷ்ணி உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல வேலன். மிஸ்டர் வேலன், புதுசா ஒரு கதை எழுதி கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாதா? இது ஒரு கேங் சூசைடியா? எழவு இந்த கேஸால ஒரு ஃபுல் லைட் தூக்கம் போச்சு எனக்கு. இதுல எவன் மேல என்னத்த கேஸ் போட்டு என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்ற? போ போ போய் செத்தவங்களுக்கு பால ஊத்துற வேலையை பார். இந்த போ. முடியாது சார், நீங்க அந்த ரவுடி கும்பல் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். போகாம லாக் அப்ல போய் உட்கார்ந்து போறியா? ஏய் வெல்ல போட, இல்ல எல்லா விஷயத்தையும் பத்திரிகையில சொல்லி அசிங்கப்படுத்துவேன். எந்த விஷயத்த? உங்க அம்மாவும் தங்கச்சிங்களும் தொழில் பண்ணாங்களே, அத சொல்றேன். உன் வீட்டுல பூந்து கலாட்டா பண்ண நாள் ரவுடிங்க மாதிரி எல்லா ஊர்லயும் எத்தனையோ ரவுடிங்க இருக்காங்க. உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ வேலங்கள் இருக்காங்க. இனி யாரும் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக சட்டத்தை மீற சொல்றீங்களா? சட்டங்கிறதெல்லாம் விலை கொடுத்து வாங்குற விஷயம் ஆயிடுச்சுப்பா. என் காலை உடைச்சிட்டு 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போயிட்டான். அடிக்கு அடி உதைக்கு உதைன்னு கொடுத்தாதான் இந்த மாதிரி கும்பல் எல்லாம் ஒழிச்சு கட்ட முடியும். 30 கோடி பேருக்கு எழுதின சட்டம் 100 கோடி பேருக்கு ஒத்து வராது. என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக சுயநலத்தில் தான் பொதுநலம் பறக்குது. மகாத்மா காந்தியை ட்ரெயின்லேருந்து தள்ளி விடலன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? ஒரு ராவணனை அழிக்க ராமர் அனுமாரன் எத்தனையோ சக்தி தேவைப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ ராவணன்கள் இருக்காங்க. அவங்களை அழிக்கிற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ராமருக்கு போர் நடத்த வழிநடத்தி வச்ச ஜாம்பவான் மாதிரி நீயும் ஒரு ஜாம்பவானா மாறணும். இந்த மண்ணில் இனி ரவுடின்னு ஒருத்தங்கூட இருக்கக்கூடாது. Oh!
Yeah!